வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போக்கோ M3 மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பொட்டி வந்து வீட்டுக்கு இறங்குச்சு. இது மொபைல் ஃபோனா இல்லை வேற ஒன்றும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே உள்ள திறந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெயிண்ட்லாம் இருக்குது. இதுக்குற பெயிண்ட்டு ஒருவேளை நம்ம அண்ணே கான்ட்ராக்டர் நேசமணியோட நம்மளை வந்து ஏதாவது பங்களா பெயிண்ட் அடிக்க அனுப்புகிறாங்களோ அப்படின்னு நானும் திறந்து உள்ள அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்ததில் இந்த பெயிண்ட்டை வச்சு நீங்கள் வித்தியாசம் ஏதாச்சும் பண்ணுங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க போல். சரி, இவங்க கொடுத்த ஐடியா படி இந்த மொபைல் ஃபோனில் வர இந்த பேக் கேஸை எடுத்து அதில் ஏதாச்சும் நம்ம பெயிண்டிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணதில் பயங்கரமான ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த பேக் கேஸ் சும்மா இருந்தால் கூட நல்லா இருக்கும் போல். இந்த பெயிண்ட்லாம் அடித்ததுனால பார்க்கறதுக்கு சைக்கிளை டேய் உன்னதாண்டா என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். பட் இதெல்லாம் தனியாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். போக்கோ M3 10,000 பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இந்த போக்கோ M3-ஐ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குவிக்காக காமிக்கிறேன். எப்பயும் இருக்கிற விஷயங்கள் தான். போக்கோ M3 மொபைல் ஃபோன் தவிர ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் இப்போ இந்த பெயிண்ட் அடித்து பயங்கரமாக கெடுத்து வச்சுருக்கேன். அந்த பேக் கேஸ் தவிர்த்து ஒரு 18-watt சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல் எல்லாம் இருக்கிற யூஸ்வலான விஷயம்தான். போக்கோ M3 மூணு வித்தியாசமான கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கலர் தான் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, அது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த போக்கோ எல்லோ கலர். இது தவிர ஒரு கூல் ப்ளூ அப்படிங்கிறாங்க, அப்புறம் பவர் பிளாக் அப்படிங்கிறாங்க. இந்த பவர் பிளாக் ஓகே நார்மலாக இருக்குது, கூல் ப்ளூ ஓகே, ஆனால் சூப்பராக இருக்கிற கலர் என்ன அப்படின்னா இந்த போக்கோ எல்லோ. ரொம்பவே ஒரு வித்தியாசமான டிசைனில் பண்ணியிருக்காங்க. பின்புறத்தில் கம்ப்ளீட்லி ஒரு பிளாஸ்டிக்கால் ஆனப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் இது, ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் ஒரு லெதர் ஃபினிஷிங் மாதிரி இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிரிப் ஒன்று கொடுக்குது. அதே நேரத்தில் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால தனியாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ண தேவை கிடையாது. அந்த மேலே இருக்கிற அந்த கேமரா ஹம் பக்கத்தில் ஒரு பிளாக் கலரில் இருக்கிற பேட்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டைல், பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன் வித்தியாசமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நோக்கியா இல்லாட்டி லெனோவா அவங்கெல்லாம் இதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் இதே மாதிரி கலர்லையும் இதே மாதிரி டிசைன்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ போக்கோ M3-ல அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும், அதுவும் முக்கியமாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். மொபைலினுடைய முன்புறத்தில் ஒரு 6.53 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD பேனல் தான் இந்த டிஸ்பிளேயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. கார்னிங் குரிலா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. போக்கோ M3-னுடைய கீழ்ப்புறத்தில் USB Type-C-க்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர், ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மேலேயும் கீழே இருக்கிற அந்த இரண்டு இயர்ஃபோன்ஸ் ஸ்பீக்கர்ஸும் சேர்த்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ணுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம்தான். கீழ்ப்புறத்தில் மைக் இருக்குது, அவ்வளோதான். மேலே வந்து IR பிளாஸ்டர், 3.5mm ஆடியோ ஜாக் மற்றும் செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் சிம் கார்ட் ட்ரே, இரண்டு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம். இன்னொரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ், கீழே பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சிறுசாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. மொபைல் ஃபோனில் அஃப்கோர்ஸ் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, செல்ஃபி எடுக்கிறதுக்குமே முன்புறத்தில் ட்ராப் நாச், அதாவது சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. சொட்டு நாச்சில் வந்து 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சொட்டு நாச்சுக்கு பதிலாக பொட்டு நாச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பின்புறத்தில் இருக்கிற கேமரா பார்த்தோம்னா 48MP மெயின் கேமரா, அது தவிர அந்த இரண்டு அல்லக்கைகள், 2MP கேமரா மேக்ரோ சென்சருக்காக, 2MP டெப் சென்சர் அதையும் கொடுத்துருக்காங்க. முழு விமர்சனத்தில் கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மொபைல் போக்கோ M3 ஒரு Snapdragon 662 ப்ராசஸர் நாயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனில் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் இரண்டு வேரியண்ட், 64GB வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க, 128GB வேரியண்ட்டில் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இருக்குது. இந்த போக்கோ M3 மொபைல் ஃபோனில் MIUI 12 ரன் ஆகிட்டு இருக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இருக்குது. ஆட்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக சொன்னாலும் நிறைய ப்ளோட்வேர், எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த அஃப்கோர்ஸ் ஒரு சில ப்ளோட்வேரை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம்னு வச்சுங்களேன். பேட்டரி பார்த்தோம்னா 6000mAh கான பேட்டரி, ஆனால் இந்த மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தோம்னா ஒரு 197 கிராம் தான். 200 கிராமுக்கும் கம்மியாக இருக்கிற இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளேயே 6000mAh கான பேட்டரி வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. 6GB 64GB வேரியண்ட்டோடைய ஆக்சுவல் விலை 10,999 ருபீஸ், 6GB 128GB வேரியண்ட்டோட விலை 11,999 ருபீஸ். பட் இனிஷியலாக லான்ச் ஆஃபரில் உங்களுக்கு ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
₹1000 டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹9999 மற்றும் ₹10999 வருது. இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஆஃபராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு. அது என்னென்ன சிக்கல்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரிவாக விமர்சனத்தில் நான் சொல்கிறேன். இந்த போக்கோ M3 மொபைலில் இன்னும் ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்னுடைய கருத்தையும் முழு விமர்சத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பதிவை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனாசிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.